شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. السلام عليكم ورحمة الله وبركاته. كنية تركوريا إلا ملا الله جل شانه تعالى من الذي أرسل மன கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்ற இந்த துற நிகழ்ச்சியில் இறைவனுடைய விதியை நம்ம நம்ப வேண்டும், நடந்து முடிந்த விஷயங்களை விதியின் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு நடக்க வேண்டிய விஷயங்களில் விதி இல்லாதது போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சான்றுகளையெல்லாம் நம்ம பார்த்தோம். எந்த ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்டாலும் அதுதான் நம்முடைய விதி என்று இடிந்து போய்விடாமல் அது அந்த நேரத்தினுடைய விதி, பிறகு அல்லாஹ் மாற்றுவான், நல்ல நேரம் எடுத்து மாற்றுவான், அல்லாஹ் வந்து உடனே மாற்றவும் செய்வான், தாமதமாக மாற்றுவான் என்பதற்குரிய சான்றுகளை நபிமார்களுடைய வரலாறுகளிலிருந்து நம்ம எடுத்துக்காட்டி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் மூசா நபி அவர்களுடைய சமுதாயம், இஸ்ரவேல் சமுதாயம், எகிப்து நாட்டில் ஃபிரவுன் என்ற கொடியவனால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அவங்களை அடிமைகளாக நடத்துகிறார்கள். கிபுத்தி என்கிற அந்த உயர் ஜாதியினர் வந்து நாங்கள் தான் ஆள்வதற்கு பிறந்தவர்கள் என்று கொடுமைப்படுத்துகிறார்கள். இதற்கு அல்லாஹ் ஒரு முடிவு கட்ட நினைக்கிறான். அவங்க ஃபிரவுனை கடவுள் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு கூட்டம், இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் நம்பின ஒரு கூட்டமாக இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டம் ஒடுக்கப்படுது என்ற காரணத்தினால் அவர்களுக்கு உதவுவதற்காக அல்லாஹ் நாடி மூசா நபி அவர்களை பிறந்தவுடன் அவர்களை காப்பாற்றி அவர்கள் மூலமாக முடிவு கட்ட விரும்பினான் என்பதை நம்ம நேற்று அல்லாஹ்வே குர்ஆனில் அப்படி சொல்கிறான். இவர்களுக்கு நம்ம பாடம் கற்பிக்க விரும்பினோம், அதனால் மூசாவை வந்து அவங்க வீட்டிலேயே கொண்டு சேர்ப்பித்தோம் என்று சொன்னான். அந்த தொடர்ச்சியாக மூசா நபி பிறந்த உடனேயே அந்த மக்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சா? விடுதலை கிடைப்பதற்கு தான் அல்லாஹ் மூசா நபியை கொண்டே ஃபிரவுன்ட்ட கொண்டே விடுறான். உடனேயே அவங்களுக்கு விடுதலை கிடைத்ததா என்றால் கிடைக்கல. மூசா நபி வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாகும் பொழுது அப்போவாவது அந்த மக்களுக்கு விடுதலை கிடைச்சா? அந்த மக்களை விடுதலை கிடைப்பதற்காக வேண்டி நான் மூசா நபியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவர் மூலமாக விடுதலை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த விடுதலை எப்போ கிடைக்குது என்று சொன்னால் மூசா நபி பிறந்தவுடனே கிடைக்கல. அவர் பிறந்தவுடனே அந்த மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். மூசா நபி அவனுடைய பிறவனுடைய வீட்டில் வந்து வளர்கிறார். தாய் வந்து பால் குடி பருவம் வரைக்கும் தாய் வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு திரும்பவும் பிறவன் தான் மூசா நபி வளர்க்குறான் வீட்டில் வச்சு. பிறகு இறை தூதர் ஆகி மூசா நபி பிறவன்கிட்ட பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவனை அதை சொல்லி காட்டுவான். எப்படி சொல்லி காட்டுவான்? அலம்னு ரப்பிக்கு ஃபீனா வலிதா, நீ சிறுவனாக இருக்கும் பொழுது உன்னை நான் வளர்க்கலையா? எனக்கு நீ வந்து போதனை செய்கிறியா? நீ சின்ன பயலாக இருக்கும்போது நான் தானே உன்னை வளர்த்தேன். ஒ லபிஸ்தபீனா மின் உமரிக்க சினீன், உன்னுடைய பல வருடங்கள், வாழ்நாளில் பல வருடங்கள் என்னோடு தானே இருந்தாய். அந்த ஃபிரௌன், மூசா நபி அவர்கள் அந்த தாயிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்கள், அந்த தாயிடத்திலே வளரல. பால்குடி பருவத்தை முடிஞ்ச உடனே அதுக்கு தானே ஒப்படைக்கிறாங்க. பால்குடி பருவம் முடிந்த பிறகு திரும்பவும் ஃபிரவுனுடைய அரண்மனைக்கு வந்து ஃபிரவுன் தான் மூசா நபி வளர்க்குறான், புள்ள மாதிரி வளர்க்குறான். ஃபிரவுனுடைய குடும்பத்தார் தான் வளர்க்குறாங்க. இதை அவன் சொல்லி காட்டுறான். எப்போ சொல்கிறான்? மூசா நபி அவர்கள் இறை தூதர் என்று சொல்லும்போது அந்த பழைய நிகழ்ச்சிகளை எடுத்து காட்டுறான். எப்படி எடுத்து காட்டுறான்? எத்தனை வருஷம் உனக்கு நான் சோறு போட்டிருக்கிறேன், எவ்வளோ நாள் உன்னை வளர்த்துருக்கிறேன், பல அவனுடைய வாழ்நாளில் பல வருடங்கள் என்னிடத்திலான தங்கி இருந்தாய் இப்படின்னு சொல்கிறதுலேருந்து இது வந்து 28வது அத்தியாயம் 19வது வசனத்தில் இதை பார்க்குறோம். இது பின்னாடி உள்ள விஷயமாக இருந்தாலும் மூசா நபி அந்த அவன் வீட்டில் தான் வளர்ந்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம். அதுபோக
இந்த மூசா நபிய ஃபிரவுன் வீட்டில் எல்லாம் சேர்க்குறான்ல, சேர்க்கும் போது அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்டால், இந்த குழந்தை அவன்கிட்ட சேர்ப்போம், எடுத்துக்கொள்வார்கள், அவர்களுக்கு பின்னர் அது கவலைக்குரியதாக ஆகும். ஏண்டா இவரை நம்ம தேர்ந்தெடுத்தோம், இந்த பிள்ளை எதுக்கு வளர்த்தோன்னு நீ கவலைப்படுவே, அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்காக அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். இது 28வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில். அதன்படி என்ன ஆகுதுன்னு கேட்டால், மூசா நபி அங்கே வளரும் போதே அவர் அவருக்கே ஒரு இயல்பாக தான் வளர்றார். இவன் என்ன மாதிரி வளர்க்க நினைக்கிறானோ அந்த மாதிரி வளரல. ஃபிரவுனுடைய கொடுமையை தட்டி கேட்குறாரு, நீ சரி சரியில்லைங்கிறாரு. அந்த குடும்பத்தில் அவர் வளர்ந்தாலும், ஒரு அரச குடும்பத்தில் வளர்ந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த அரச குடும்பத்து செயல்களையெல்லாம் நியாயப்படுத்துவாங்க. அந்த குடும்பத்தாரை 10 அநியாயம் பண்ணால் 20 அநியாயம் பண்ணுவாங்க. முன்னாடி இருக்கிற மன்னர்கள் வந்து 10 பேருக்கு அநியாயம் பண்ணாங்கன்னா, அவங்க வாரிசுகள் வந்து 20 பேருக்கு அநியாயம் பண்ணுவாங்க. அவங்க 100% 200 மடங்கு அநியாயம் பண்ணுவாங்க. அப்படி இவர் வளரலை. வளர்த்தது ஃபிரவுனாக இருந்தாலும் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஃபிரவுனுடைய அந்த கொடுமை, அவங்க இஸ்ரவேல் சமுதாயத்தை தட்டி கேட்கறது, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவர் வந்து அங்கே அரண்மனையில் இல்லாமல் ஒளிஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு, சொல்லு கேட்காத பிள்ளையை போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரியான நிலைக்கு அவர் வந்துடுறார். மூசா நபியை வந்து ஃபிரவுன் வளர்த்தாலும், அந்த ஃபிரவுன்கிட்ட வளர்கிற காரணத்தினால், இதை வைத்து நம்ம ஒரு இளவரசர் ஆகிவிடலாம், ஃபிரவுனை போலவே நம்ம நடந்து, அவன் மனங்கோணாமல் நடந்து, நம்ம அந்த ஆட்சிக்கு பிறகு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தால் மூசா நபிக்கு போடலை. அவர் என்ன செய்கிறார்னா, நீ ஒரு மனுஷனை வந்துட்டு கடவுளுங்கிற, எப்படி நீ கடவுளாக இருப்ப, அவனும் மனுஷன் இவனும் மனுஷன் தானே, இவன் எதுக்கு அடக்குமுறை பண்ணுற, ஒரு இனத்தை நீ அடக்குமுறை பண்ணுகிறாய், ஒரு இனத்துக்கு வந்து உயர்ந்த இனம்னு சொல்லுகிறாய், இதெல்லாம் அவர் கேட்கக்கூடிய நிலையில் ஆளாகிறார். அதனால் அவர் என்ன மாதிரி ஆகிறாருன்னு கேட்டால், சின்ன பிள்ளையாக இருக்கும், விளையாட்டுத்தனமாக இருக்கிற வரைக்கும் சரி, எப்போ அவர் வந்து விவரம் உள்ளவர் ஆனாரோ அதை எல்லாம் சொல்லி காட்டுறான். பலம்மா பலக அசுத்தகு வஸ்தவா, அவர் வந்து பருவத்தை அடைந்து, ஒரு நடுநிலையான பருவத்தை அடைந்து, வயசை அடைந்த பொழுது, ஆத்தை நாகு ஹுக்குமும் அயில்மா, அவருக்கு ஞானத்தையும் கொடுத்தோம் அறிவையும் கொடுத்தோம். ஒக்கதாலிக்கு நஜிசில் முஹசினீன், நன்மக்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி தருவோம் நல்லா சொல்கிறான். அந்த பருவ வயசு வரைக்கும் சின்ன குழந்தையா ஆடல் பாடல் செய்கிற காலத்தில் தான் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு பார்க்கும் பொழுது, நம்ம இருக்கிற இடத்துக்கு சரியான இடம் இல்லை, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே உட்காந்தே குடைச்சல் கொடுத்தா என்ன ஆகும், அவரை வெளியேற்றிடுவாங்க. இவரையா எடுத்து வளர்த்தோங்கிற நிலைமை ஆயிரும். அதனால தான் அவர் ஒரு ஆளை கொலை பண்ணுன்னு ஓடுறாரு. மூசா நபி அரண்மனையில் உள்ள இளவரசர் மாதிரி இருந்திருப்பாரையானால், அவர் கொலை செஞ்சு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம தானே ராஜா, நம்ம தானே அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரால், நம்ம வளர்ப்பு தந்தை தானே ஃபிரவுனு, அந்த ஆசியாமா வளர்ப்பு தாய் தானே அப்படின்னு சொல்லி அவர் இருந்திருக்கலாம். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபிரவுன் அரண்மனை மறைஞ்சு வாழ்கிறார், அவனை விட்டு வெறுத்து போய். அப்போ அதுவே அவனுக்கு துணை தானே, புள்ள மாதிரி வளர்த்தோம், நம்ம சொல்லாக கேட்காம போயிட்டாரன்னு சொல்லி அதுலேயே அவனுக்கு மன உளைச்சல் எல்லாம் உண்டாக்குறான். அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, மறைஞ்சு வாழ்கிறார். இவரை கொண்டு தான் அந்த இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெறுவாங்கன்னு எல்லாம் தேர்ந்தெடுத்தேங்கிறான். அதுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸையும் காணாம் அரண்மனையில் வளர்ந்தார். அப்புறம் வெளியில் மறைஞ்சு வாழக்கூடிய நிலைமையில் வாழ்கிறார். இவனோட ஃபிரவுன்ட்ட மாட்டிக்கிறாமல் அவன் அரண்மனைக்கு போகாமல் நினச்ச இடத்துல போய் இந்த வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்க இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை மாறுது. இது எப்படி இருக்கு, எப்படி தெரியுதுன்னு கேட்டால், ஊரெலாம் அடங்கி இருக்கிற நேரத்தில் அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டால், அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டான், மூசா நபியை கொண்டு தான் ஃபிரவுன் ஒழிக்கப்படுவான், மூசா நபியை கொண்டு தான் இஸ்ரவேல் மக்கள் வந்து திரும்பவும் அந்த ஆளுகை ஆட்சியை கைப்பற்றுவார்கள், கண்ணியமாக வாழ்வார்கள். அதுக்கு தேர்ந்தெடுத்தாலும் முடிவு செஞ்சு அடுத்த நாள் நடந்துச்சா, முடிவு செஞ்சு அடுத்த மாதம் இது நடந்துச்சா, அல்லாஹ் முடிவு செஞ்சு 1 வருஷத்துக்கு நடந்துச்சா, அல்லாஹ் முடிவு செஞ்சு 10 வருஷத்துக்கு நடந்துச்சா, அவர் இளைஞர் ஆகுறாரு அப்பவும் நடக்கலை, அதே அடிமை தான், இவரும் பயந்து வாழக்கூடிய நிலைமை தான், இஸ்ரவேல் மக்களும் அடிமையாக தான் இருக்கிறாங்க. இப்படியான நிலைமையில் தான் வாழ்க்கை ஓடுதே தவிர, அல்லாஹ் எதுக்காக வேண்டி இவரை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்கிறானோ அது நடக்கலை. அப்போ என்ன, எப்போ நடக்குது, ரொம்ப லேட்டாக நடக்குது. அது அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால் அதுக்குரிய காய்களை பக்குவமாக கொண்டு வந்து நிமித்தி நிச்சயமாக அதை செஞ்சு காட்டிடுவான். இப்போ அவர் மறைஞ்சு வாழ்ந்துருக்க நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரெண்டு பேர் ஊரெலாம் அடங்குற நேரம், ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்குறாங்க. சண்டை போட்டால் ஒருத்தன் வந்து ஃபிரவுனுடைய அந்த இனத்தை சேர்ந்தவன், ஒருத்தன் வந்து இஸ்ரவேல் இனத்துக்காரன்.
இவருடைய எண்ணம், மூசா நபியுடைய எண்ணம். அப்போ ஒருத்தன் இஸ்ரவேல்காரன், ஒருத்தன் வந்து அந்த மேல் ஜாதின்னு சொல்கிறக்கூடிய இனத்துக்காரனாக இருக்கு, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இவர் போய்கிட்டு இருக்கிறார். அப்போ இஸ்ரவேல்காரன் என்ன செய்யறான், மூசாவை கூப்பிட்றான், மூசா என்ன எப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி துணைக்கு கூப்பிட்றான். இவர் அந்த மாதிரி தான் பழகுறாரு, அடிமட்டத்தில் இறங்கி தான் பழகிட்டு இருக்கிறாரு, விளங்குதா, ராஜ பரம்பரையை அவர் பழகலை. கூப்பிட என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் வர்றாரு. அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான், ஹாதாமின் சேத்திகி ஹாதாமின் அதுவிகி, இந்த ஒருத்தன் வந்து இவருடைய குலத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான், இன்னொருத்தன் எதிரி குலத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான், அவங்க ரெண்டு பேரும் வாய் தகராறு அடி கைகலப்போ நடக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறாருனா, மூசா நபி வந்தா விசாரிக்கணும்ல, என்னடா உங்களுக்குள்ள சண்டை அப்படிலாம் கேட்கலை. இவர் அந்த கிபத்தி அந்த உயர் ஜாதிக்காரன ஒரே ஒரு குத்து, சண்டை நடக்குது உதவிக்கு கூப்பிட்டா ஓங்கி போய் என்ன செய்கிறாரு, விசாரிக்காம இவன் பக்கம் தப்பு இருக்கு அவன் பக்கம் தப்பு இருக்குதா அதை பார்க்காம அவனை ஒரே குத்து விடுறாரு. உடனே ஆளா ஸ்பாட் அவுட் ஆயிடறான். வேகமாக ஒரு குத்து விட்டார், வகச மூசா ஃபகலா அழகி, மூசா ஒரு குத்து விட்டார், அதோடு அவன் கதை முடிஞ்சிருச்சு. சில நேரங்கள் அப்படி ஆயிரும், கொள்றமா கொள்றதுக்காக நம்ம செய்ய மாட்டாங்க, சும்மா தட்டுத்தட்டும் ஆள் போயிடும் அப்படின்னு போயிடுவான். அந்த மாதிரி இவரை கொல்லணும்னு செய்யலை, ஆனால் அந்த விசாரிக்காம செய்கிறார். விசாரிக்காம நம்ம இனத்துக்காரன் அடிக்கிறானேங்கிறது தான் அவருக்கு தூக்கலாக இருந்திருக்குது. உடனே ஒரு அடியை போட்டார், ஆள் செத்துட்டான். செத்த உடனே இது வந்து ஊரே அடங்கின நேரம், இந்த ரெண்டு பேரும் தான் தெரியும், செத்தாட்டியில் ஊரே வந்து அடை பிடிச்சிருப்பாங்க. மூசா நபிக்கு தெரியும், அந்த இஸ்ரவேல்காரனுக்கு தெரியும், செத்தவனுக்கு தெரியும். கமுகமாக போயிட்டாங்க, சும்மா செத்தான் போட்டுன்னு சொல்லிட்டு இவரும் போய் இயல்பாக போய் இருந்துக்கிட்டாரு. அவனும் இஸ்ரவேல்காரனு போயிட்டான், ஒன்று ஏதோ இயற்கையான மரணம்னு போயிருப்பாங்க. என்ன சாதாரண குத்து தானே, வெட்டு குத்தாக இருந்தால் கத்தி எதை எவன் குத்துறான்னு தேடுவாங்க. சும்மா விட்டு படுத்து கிடந்தாங்கன்னா மயங்கி விழுந்திருப்பான், செத்துருப்பான்னு போயிடும்னு சொல்லி போயாச்சு. இவர் என்ன செய்கிறாருன்னா, அடுத்த நடுவி வெளியேறாரு தெரியுதான்னு ரகசியமாக வந்து உழவு பண்ணுறாரு. யார், மூசா நபி, யார் தேடுறாங்களா, இது கொலைன்னு நினைக்கிறாங்களா, நம்மளை பிடிச்சி கண்டுபிடிக்கிறாங்களான்னு தேடிட்டு இருக்கிறார். அப்படி ரகசியமாக வர்றாரு. அது அந்த குத்து விட்டவனு கூட அவர் சொல்கிறாரு, ஹாதாமி நம்மளி சைத்தான், இது சைத்தானுடைய வேலை, இப்படி செஞ்சிட்டாங்கண்ணா, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, நான் வந்து விசாரிக்காமலே இதை செஞ்சிட்டேன், இனிமேல் குற்றவாளிக்கு துணையான நிற்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னோன்னா, இப்போ கஃபார் லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான்னு சொல்லி அந்த தொடர்லையே 28:17 வசனத்தில் எல்லாம் சொல்லிடுறான். இது முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அடுத்த நாள் பார்த்தா இதே மாதிரி அடுத்த சண்டை, இதே ஆள் எந்த ஆளுக்காக சண்டைக்கு போனாரோ அந்த இஸ்ரேலுக்காரன் இன்னொரு ஆள் வளர்த்துட்டு இருக்கிறான், இதே மாதிரி இருக்குது. அப்போ மறுபடியும் என்ன செய்கிறான், முசா அங்கே வாங்கன்னு கூப்பிட்றான், ஏற்கனவே ஒரு ஆளை காலி பண்ணியாச்சு, ரெண்டாவது நாள் பண்ண செய்து அவர் ஊருக்கு தெரியாது, மறைச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அவன் கூப்பிட்டோன்னு என்ன செய்கிறாரு, அவனை திட்டுறாரு. திட்டுனாலும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவன் இவன் பக்கம் தப்பு இல்லை, அவன் பக்கம் தப்பு இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அவனை பிடிக்க போகிறாரு. பிடிக்க போனோன்னு அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நேற்று ஒரு ஆளை போட்டு தள்ளின மாதிரி என்னையும் போட பார்க்குறேன், அவனும் தெரிஞ்சிருக்குது, நேற்று ஒரு ஆளை நீ கொலை செஞ்சு விட்டாய், அந்த மாதிரி என்னையும் கொலை செய்ய பார்க்குற, நீ ரவுடி ஜப்பார்னா ரவுடித்தனம், முரட்டுத்தனமான ஆளாக நீ இருக்கிற, பூமியில் வந்து நீ முரடனாக இருக்க பார்க்குறியா அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா, இது வந்து நம்ம ஒருத்தனை அடித்ததை வந்து இவனுக்கும் தெரிஞ்சிருக்குது, இன்னும் எத்தனை பேர் தெரிஞ்சே தெரியலையே, பரவலாக அவர் செய்தி போயிருக்கும் போல இருக்கேன்னு சொல்லி அவர் பயந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வர்றார். இவருக்கு தெரிஞ்ச இவர் மேலே பிரியம் வச்சுக்கிற ஒரு நண்பர்கள் இருப்பாங்கள்ல, வந்து என்ன செய்கிறார்னா, மூசா விஷயம் தெரியுமா உனக்கு, உன்னை பிடிக்கிறதுக்கு தேடுறாங்க, இவருக்கு இங்கே ரெண்டு பேருக்கு தான் தெரியும்னது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, இவனுக்கும் தெரிஞ்சிருக்குது, ஊருக்கே தெரிஞ்சிருக்குது, பண்ணி பரவி போச்சு, யாரை பார்த்து ஒருத்தம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன், அது ஊருக்கே பரவிடுச்சு. அப்போ அமைச்சரவை சகாக்கள்லாம் கூடி உன்னை வந்து கொலை செய்வதற்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க, உன்னை பிடிக்கிறதுக்கு படைகள் அனுப்புகிறாங்க அப்படி. அப்போ என்ன விளங்குது, இவர் அரண்மனையை சார்ந்து இருக்கலன்னு விளங்குது. எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இவர் சின்ன பிள்ளையில் அங்கே வளர்ந்தாலும் அவங்களுடைய போக்கு பிடிக்காமல் இவர் தனியாக விலகி வந்து விட்டார், அவங்களுக்கு இணக்கமாக போகலை, அவங்களோட அநியாயத்தை துணையாக நிற்கலை. இல்லைன்னா அந்த அடித்ததுக்காக வேண்டி பிடிக்க கொலை செய்ய வருவாங்களா, வரமாட்டாங்க. எங்களோட வளர்ப்பு பிள்ளை கொலை செஞ்சால் என்னன்னு கேட்பாங்க, அவங்களோட நியாயம்லாம் இருக்கிற ஒரு ஆட்சி கிடையாது. அப்போ அந்த மாதிரி இவர் கொலை செஞ்சிட்டாருனோடனே இதை சாக்காக வைத்து இணைஞ்சிரும் ஆளை காலி பண்ணிடுவோம்னு சொல்லி உன்னை கொலை செய்வதற்கு ஜா ரஜுலும் நக்சல் மதீனா, அந்த ஊருடைய கடை கோடியிலிருந்து ஒருத்தர் வேகமாக ஓடி வர்றார். யா மூசா இன்னல் மலை ஏத்தமீர் நபிக்க, கூட்ட பிரமுகர்கள்லாம் உன் விஷயமாக
ஆலோசனை செய்திருக்கிறார்கள். எதுக்காக உன்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஃபுகுருஜ் வெளியே ஓடி போயிரு, ஊரில் இருக்காத. இன்னி இலக்கம் என நாசிகின், நான் உனக்கு நல்லது நல்லது நாடி தான் சொல்கிறேன், அதனால் நீ இனிமேல் இங்கே இருந்தீன்னு சொன்னால் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, ஊரை விட்டு ஓடு, எகிப்தை விட்டு நெஞ்சிரு, ஓடி போயிருன்னு சொல்கிறார். அப்போ என்ன சார்னா ஓடிடுறார், ஊரை விட்டு ஓடிடுறார். ஆகா இனிமேல் அந்த ஊரில் இருக்க முடியாது, இப்போ யாரெல்லாம் என்னை அநியாயக்கார கூட்டத்தின் காப்பாற்றுன்னு ஓடுறார். எங்கே ஓடுறாரு? மதியன்கிற ஒரு ஊருக்கு போகிறார். மதியன்கிற ஒரு ஊரில் போய் அங்கே எவ்வளோ நாள் இருக்கிறாருன்னா பாருங்க, காப்பாற்றுறதுக்காக இவர் தேர்ந்தெடுக்கிறான். இவர் மூலமாக இஸ்ரவேல் மக்களை வெற்றியடைய செய்து அவங்களுக்கு ஸ்திரமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல நாடுறான். ஃபிரௌனை ஒழிக்க நாடி இருக்கிறான், நாடுனு அவன் சொல்லிட்டான். நமக்கு தான் சொல்கிறான் குரானில், மூசா நபிக்கெல்லாம் அறிவிக்கலை, நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு எல்லாம் சொல்லித்தர்றான். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் வந்து நான் திட்டமிட்டேன்னு சொல்கிறான். அந்த திட்டமிட்டபடி என்ன ஆகுதுன்னு கேட்டால் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவரை உருட்டு ஓடுறாரு. எல்லாரையும் யார் காப்பாற்றுவார்னு நினச்சோமோ அவர் என்ன செய்கிறாரு, நம்ம தப்பிச்சா போதுன்னு ஓடுறாரு. ஓடுனா எத்தனை வருஷம்? அந்த மதியங்கிற ஊரில் 8 வருஷம், 8 வருஷம் ஆலையை காணாம் இந்த மக்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. மூசா நபி அவர் காப்பாற்றுறதுதான் நல்லா தேர்ந்தெடுத்தான். அவரை காப்பாற்றுவதற்கு தேர்ந்தெடுத்த இறைவன் அன்னைக்கே காப்பாற்றியிருக்கலாம், அன்னைக்கே பிறவன் அழிச்சிருக்கலாம், அன்னைக்கே ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி மூசா நபி கை ஓங்க வச்சிருக்கலாம், அந்த இஸ்ரவேல் மக்களை வந்து கொடுமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கலாம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நான் வந்து ஒரு முடிவு எடுத்து இதை செய்தேன் அப்படின்னு இந்த வரலாறை துவக்குகிறான். அந்த முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டால், மூசாவுக்கு தான் தோல்விக்கு மேலே தோல்வியாக இருக்குது. மூசாவுக்கு தான் என்ன செய்கிறது, பின்னடைவாக இருக்குது. அரண் மண்ணில் இருக்க முடியலை, ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை. அங்கே போய் எவ்வளோ நாள் இருக்கிறாரு அதை நம்ம விளங்கிக்கணும். அந்த இதனால் அங்கே 8 வருஷம் இருக்கிறாருன்னா அல்லாஹ் அவர் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறான். நம்ம நினைக்கிறோம் நாளைக்கே நடக்குன்னு நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை நடத்திட்டா நாளைக்கே வெற்றி பெற்று விட வேண்டும் நினைக்கிறோம். இவரே சும்மா ஊரை சுற்றிட்டு வளர்ந்துட்டார். உழைக்கணும், பாடுபடணும், நிதானத்தை கற்றுக்கிறணும், நிர்வாகத்தை கற்றுக்கிறணும், எல்லாம் தெரிஞ்சவராக ஆன பிறகு அவரை நபியாக ஆக்கணும் நல்லா பிளான் பண்ணி என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஊரில் கொண்டே விடுறான், எங்கள் மதியனில் விடுறான். மதியனில் விட்ட உடனே தெரியாத ஊருக்கு போனால் என்ன ஆகும், யார் அரவணைக்க மாட்டாங்க, யார் எவருன்னு தெரியாமல் இப்படி அரவணைப்பாங்க, ரொம்ப ஒரு கஷ்டம். அப்போ மதீனாவை அந்த ஊரில் நுழைஞ்சவுடனே, எல்லாம் எனக்கு இங்கே ஏதாவது ஒரு வழியை காட்டு, நீ தான் எனக்கு வழிகாட்டணும், சோத்துக்கு வழிகாட்டணும்ல, வாழணும்ல, தங்கணும்ல அப்படின்னு சொல்லி வர்றாரு. அப்போ அந்த மதியங்கிற ஊருடைய எல்லையில் ஒரு நீர் இறைக்கக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணத்துல எல்லாரும் நீர் இறைத்து கொண்டு இருக்கிறாங்க. 2 பெண்களும் அந்த தண்ணி பிடிக்க வந்திருக்கிறாங்க. ஆண்கள் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, 2 பெண்களும் என்ன செய்கிறாங்க, தண்ணி குடத்தோடு வந்து ஒரு ஓரமாக இருக்கிறாங்க. இதில் போய் அவங்களோட போட்டி போட்டு நிற்கல. அப்போ என்ன செய்கிறாரு, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த பெண்கள்கிட்ட போய் கேட்குறாரு, என்னம்மா என்ன விஷயம், இப்படி நீங்கள் மட்டும் ஒதுங்கி நிற்கிற, நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு போக வேண்டியதானே, எங்களை தண்ணி பிடிக்க விட மாட்டாங்க, அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போன பிறகு தான் நாங்கள் இவ்வளோ கிட்டே நெருங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு குடும்பத்தாரோ ஒரு கூட்டத்தினரோ அந்த தண்ணியில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் அவங்களுடைய பாத்திரத்தெல்லாம் எடுத்து இவரே தண்ணீர் இறைச்சி அவங்க ஏதோ மோதிக்கிதி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் அவர் மீறி என்ன செய்கிறாரு, தண்ணி பிடிச்சி கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி சாஞ்சிட்டார். அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார். இந்த அவர் தங்க வைக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறான். அவர் அந்த ஊரில் வந்து செட்டில் ஆகணும்ல, தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறாருந்தால் ஒரு இடம் வேணுமா இல்லையா. அந்த நாட்டு சொந்த நாட்டு விட்டு வந்தாச்சு, வீடு வாசம் சொத்து சுகம் ஒன்றுமே இல்லை. ஒருத்தன் வேலைக்கு கொடுக்குறாருந்தா கூட ஒரு அறிமுகம் இருந்தால் தான் வேலை கொடுப்பான். அப்போ ஏதாவது ஒன்று வேணுமெங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறான். இந்த 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேரும், அவங்க எங்கள் தகப்பனார் ரொம்ப வயசான ஒரு ஆள், அதனால் நாங்கள் தான் தண்ணி பிடிக்க வருவோம், இவங்க வந்து தண்ணி பிடிக்க விடமாட்டாங்க, இவங்க போகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் நாங்கள் தண்ணி பிடிக்க முடியும்ன்றவுடனே அதை இவர் மீறி என்ன செய்கிறாரு, சீக்கிரமே தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன சீக்கிரம் வந்துடுங்கன்னு கேட்பார்ல, என்ன விஷயம்ன்றவுடனே இந்த சம்பவத்தையெல்லாம் எடுத்து அந்த 2 பெண்களும் சொல்கிறாங்க. அப்போ நான் கூட்டிகிட்டு வாங்க அவரை, நம்ம உங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தணும், அவருக்கு உரிய கூலியை கொடுக்கணும், நீங்கள் அவர் அழைத்து கொண்டு வாருங்கள்னோடனே ஒரு பெண்ணு ஒரு அந்த சகோதரியில் ஒரு சகோதரி வந்து எங்களை ரொம்ப வெக்கத்தோடு வர்றார்கள், என் தகப்பனார் உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எங்களுக்கு தண்ணீர் இப்படி தந்ததற்கு
உரிய ஊதியத்தை தருவதற்காக எங்கள் தகப்பனார் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னோடனே இவர் போனோடனே விவரத்தெல்லாம் சொல்கிறார். என்னுடைய சம்பவம் இதுதான், நான் இப்படி வாழ்ந்தேன், அரண்மனையில் இருந்தேன், பெரிய இடத்துல இருந்தேன், இந்த மாதிரி குத்து விட்டாங்களும் செத்து போயிட்டேன், அந்த விஷயத்தெல்லாம் சம்பவத்தெல்லாம் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நஜவுத்த மினல் கோவில் ஆலிமீன், அநியாயர கூட்டத்தில் நீ தப்பித்து விட்டு இங்கே நான் வர முடியாது, ஃபிரௌனுடைய அதுக்கு இங்கே நான் வர, அவர் அந்த ஊருக்கு பெரம்புகிற மாதிரி தெரியுதுப்ப அந்த வார்த்தையை சொல்வதிலிருந்து. அந்த ஊரில் அவர் ஒரு வெயிட்டான ஒரு ஆளாக இருப்பார் போல இருக்கு அந்த கூப்பிட்டவர். அவர் என்ன செய்கிறாரு, இந்த இனிமே அவர்களுடைய ஆதிக்கங்கெல்லாம் இல்லை, நீ அநியாயக்கார கூட்டத்தில் நீ தப்பித்து கொண்டாயின்னு சொல்லிட்டு அப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த ஒரு சகோதரி சொல்லுது, அவருக்கு கூலியை கொடுத்துருங்க, நல்ல அவர் நல்ல மனுஷன், ரொம்ப வலிமையான ஒரு ஆள், அவர் நம்பகமான ஆள்னு சொல்லுது. இந்த வலிமையான ஆள் எப்படி தெரியும், வலிமைன்னா அந்த கூட்டத்தை வந்து மீறி தண்ணி பிடிச்சி கொடுத்துருக்காரு. அந்த வலிமைன்றா ஏதாவது செயலை பார்த்து கண்டுபிடிக்க முடியும், கிட்டு நெருங்க முடியலைன்றவுன்னே எவன்டா நெருங்கலைன்னு சொன்னது இவருடைய தன்மை அப்படி. அந்த மாதிரி செய்ய வச்சு தான் அவர் தள்ளு முள்ளாம் பண்ணி அதை பிடிச்சி கொடுத்துருக்காரு. அது அந்த சகோதரி ரெண்டு பேரும் பார்த்துருக்குறாங்க, இவருக்கு நீங்கள் கூலி கொடுக்க ரொம்ப தகுதியான ஆள், வலிமையான ஆள் அப்படிங்கிறாங்க. அல் கவியு, நீங்கள் இவருக்கு கூலி கொடுத்தால் இவர் கவி, வலிமையான ஒரு ஆள், வேலையை கூட வச்சுக்கலாங்கிற மாதிரி, உடல் உழைப்பு வயல் வேலைக்கெல்லாம் வைத்துக் கொள்ளலாமே அப்படிங்கிற மாதிரி வச்சு என்ன செய்கிறாங்க, அவர் வலிமையானவர் அல்ல மீன் நம்பிக்கையினால், ஏன்னா பொம்பளைகளுக்கு அது உதவி செஞ்சுட்டு எதிர்பார்ப்பாங்க, இவர் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல, அடிச்சு விட்டு தண்ணி பிடிச்சி பேச உட்காந்துக்கிட்டார். அப்போ நாணயமான ஆளாகவும் இருக்கார் அவர், வலிமையான ஆள். இந்த ரெண்டு அந்த பெண்கள் கணக்கிட்டுறாங்க, எப்படி இவர் ஆள் வலிமையான ஆள் எப்படி சொல்ல முடியும், அந்த ஏதோ அங்கே நடந்திருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து இவர் கை ஓங்கி இருக்கு, அதை பார்த்துருக்குறாங்க. அதனால் அதில் கவியுள்ள மீன், இவர் வந்து நம்ம வலிமையான ஓடார் நம்பிக்கையான ஆள்ந்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நீ நம்மள்ட்ட இருந்துக்க, இந்த ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், ஆனால் 8 வருஷம் வேலை செய்யணும். அவர் என்ன செய்கிறாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றதா இருந்தால் என்னுடைய வயலில் வந்து 8 ஆண்டுகள் வேலை செஞ்சின்னா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன், 10 வருஷம் பண்ணால் அதுவும் விருப்பம். ரொம்ப பெரிய சலுகை மாதிரி சொல்கிறாரு, 8 வருஷம் கண்டிப்பாக நீ வேலை செய்யணும், 10 வருடமாக இருந்தால் ஃபைன், நம் அத்துவம் தசரன், அது நீ 10 வருஷமாக முழுமையாக்கினா அது உன்னை சேர்ந்தது அப்படின்னோடனே, இல்லை நான் வந்து 8 வருஷம் வேலை செய்கிறேன், அல்லாவே இதுக்கு சாட்சின்னு சொல்லி 8 வருஷம் மதிய அந்த எகிப்தை மறந்துட்டு அங்கே கிடக்கிறார். அப்போ இவரை விரதனால் பாதுகாக்க தேர்ந்தெடுத்தான், இவரை கொண்டு தானே இஸ்ரவேல் சமுதாயத்தை மீட்சி பெறனு, இவர் ஊர்லேயே விட்டு வெளியேற்றிவிட்டான். அப்போ அல்லாஹ் செய்கிறான், சில சில ட்ரைனிங்கில் இவர் எடுக்கணும், சில பயிற்சி இவர் எடுக்கணும். இப்போ அந்த அங்கே 8 வருஷம் பாடுபட்டார்னு சொன்னால், அந்த பாடுபடும் பொழுது உடல் உழைப்பை நல்லா கற்றுக்குருவார், இப்படி பல விஷயங்களுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவருக்கு ட்ரைனிங்காக வேண்டி இவரை காப்பாற்றுவதற்கு, இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்கு தேர்ந்தெடுத்த மூசா நபியை ஒரு வேலைக்காரராக கொண்டு சேர்த்து விட்டுறான். இது பார்த்தா இது காப்பாற்றுற வந்த மாதிரி தெரியல, டவுன் பண்ணுற மாதிரி, இறக்குற மாதிரி தெரியுது, ஆனால் இது இறங்குது, இறங்கு முகம் கிடையாது. இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தால் தான் அவர் இறை தூதருக்குன்னு உள்ள ஒரு பயிற்சியெல்லாம் பெறுவார். இறை தூதர்கள்னால் அதுக்குன்னு சில பயிற்சிகள், முரட்டுத்தனம் ரவுடித்தனம்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் மறையணும். இது இருக்கிறதுல கை நீட்டுறாளாக இருக்கார், இதெல்லாம் எப்போ மறையும்னு கேட்டால், இவர் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும்னு. 8 வருஷமாக எகிப்தில் என்ன நடக்குன்னு தெரியாது, இவர் என்னன்னா நவங்களும் தெரியாது, ஊருக்குள்ளே தேடி பார்ப்பாங்க, நாட்டுக்குள்ளே தேடுவாங்க, இல்லைன்னு விட்டுருவாங்க. அப்போ 8 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வேலை முடிஞ்சிருச்சு, நான் வந்து சொந்த ஊருக்கு போகிறேன், எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாரு, மனைவி அழைத்து கொண்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு வர்றாங்க. அது வரைக்கும் அந்த நிபந்தனை கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி 8 வருஷம் அங்கேயே இருக்கிறார். அப்போ இந்த நீண்ட பிரிவு, அப்போ எடுத்து பாருங்கள், ஒரு 20 வருஷத்தில் இந்த மாதிரி ஓடி போயிருந்தான்னு வைங்க, ஒரு 20-30 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்கிறான், எல்லாம் வந்து அவர் மூலமாக அந்த விடுதலைக்கான வாசலை திறக்கிறான். அப்போ அப்போ தான் போகும்போது தூர்சனாமலையில் இறைவன் அழைத்தவரை தூதராக்கிறான். இந்த உழைச்சி கிளச்சி மனைவி அழைத்து கொண்டு அவர் எகிப்தை நோக்கி வரும்பொழுது தான் அந்த மலையின் மலையடிவாரத்தில் அல்லாஹ் கூப்பிட்றான், மூசாவே என்று சொல்லி கேட்பே, உரையாடலாம் நடக்கும்ல, எங்கே போகிறேன், நீ என் கையில் என்ன வச்சுருக்கிற, இதெல்லாம் கேட்பான். கேட்டுட்டு, நான் தான் உன்னுடைய இறைவன், நீ வந்து என்ன செய்ய போய் ஃபிரௌனுக்கு சொல்லு. அவர் ஃபிரௌன்ட்டு சொல்கிறதுக்காக கிளம்பி வரல, ஊருக்கு போயிடுவோம் மறந்துருப்பாங்கன்னு வர்றாரு. நல்லா இடை அப்போ தான் பொறுப்பை கொடுக்குறான், இடையில மறித்து உனைய தூதராக நியமித்திருக்கிறேன், நீ போய் என்ன செய்யணும், சத்தியத்தை எடுத்து சொல்லு, இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்து அல்லாஹ் வந்து அனுப்புகிறான். அப்போ அதுக்கு பிறகு வந்து, அதுக்கு பிறகு பல வருஷம், அடுத்த நாளே பிறகு அடிக்க முடியல, அதுக்கு பிறகு வந்தால்
அவர் மீது மட்டும் கை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவர் ஒரு மந்திரவாதி நினச்சி பயந்தாங்க, இல்லாட்டி அப்போ அவரை காலி பண்ணியிருப்பாங்க. அல்ல சில அற்புதங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறானா, சூனியக்காரர்கள்லாம் போடுறாங்க, இவர் அதை ஜெயிச்சு காட்டுறாரு, கையை நீட்டு நான் பளிச்சுன்னு வெளியே இருக்குது, இவர் என்னமோ பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இவரை ஒன்றும் செய்யலையே தவிர அந்த சமூகத்தை கொடுமைப்படுத்தான் செஞ்சாங்க. மூசா நபி வந்தவனையும் கொடுமைப்படுத்தினாங்க, வர்றதுக்கு முன்னாடியும் கொடுமைப்படுத்தினார்கள். அப்போ அந்த கொடுமையிலிருந்து மீட்பதற்காக வேண்டி மூசா நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு ஒரு நேரத்தை வச்சுருக்கான் அல்லாஹ். என்ன மாதிரி செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு காலக்கெடு வச்சுருக்கிறான். அது வரைக்கும் நடக்க வேண்டிய காரியங்கள் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும். கடைசி அல்லாஹ் என்ன செய்ய வேண்டாம், தொட்டச்சி எரிய அல்லாஹ் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான், இவங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கணும், எதிரிகள் வந்து இன்றைக்கி ஃபிரௌனுடைய வாரிசு இருக்காங்களா, இல்லை. அந்த கூட்டத்தில் எவனுக்காவது வாரிசு இருக்காங்களா உலகத்தில், இல்லை. அந்த டோட்டலாகவே முற்றிலுமாக அழிக்கிறதா இருந்தால் அதுக்கு எல்லாம் வேலை செய்கிறான், கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிறான்ல, அதுவும் ஒரு செகண்டில் செய்ய முடியும். அவங்கள அந்த மாதிரி தனியாக பிரித்தெடுத்து அழிக்கிற மாதிரி செய்கிறான். அப்போ மூசா நபி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவரை அந்த மக்கள் ஆதரிப்பாங்கள்ல, என்னதான் இருந்தாலும் மூசா நபி இறைவனை சொல்லும்போது இஸ்ரேல் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம ஆள் இறை தூதரா வந்துட்டாரு. அப்போ இவங்களுக்கு மேலும் ஒருக்கா கொடுமை, மறுபடியும் அதே உத்தரவு போடுறான். எந்த உத்தரவு, இவனுமே இவங்களை விடக்கூடாது, மூசாவை அவர் கை ஓங்குற மாதிரி தெரியுது, ஆம்பளை பிள்ளைலாம் மறுபடியும் கொள்ளுவோம், அப்பப்போ போடுவாங்க உத்தரவு விளங்குது. இந்த ஆம்பளை பிள்ளையை கொள்றதுங்கிற உத்தரவு வந்து நிரந்தரமானது கிடையாது, ஒரு உத்தரவு போடுவாங்க அது மறந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் என்ன செய்கிறாங்க, புதுசாக மூசா நபி வந்தவொடனே மறுபடியும் இந்த ஆர்டர் போடுறாங்க, இனிமேல் விடக்கூடாது, இன்ன ஃபோக்கம் காகிரோன், நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி ஆக வேண்டும், எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு என்ன செய்கிறான், அந்த பயங்காட்டுற மாதிரி உத்தரவுலாம் போடுறாங்க. போட்டவுடனே அதுக்கடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டால், இவர்கிட்ட சொல்கிறாங்க அந்த மக்களை, மூசாவே நீ வந்து வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் எங்களை கொடுமைப்படுத்தினாங்க, நீ வந்த பிறகும் இப்படி தான் இருக்குது, அது எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னு அவங்க விளங்குறாங்க, அந்த மக்களை விளங்குறாங்க. நீ இந்த ஊரில் வந்து இந்த பிரச்சாரம் நீ ஆரம்பித்த, இதுக்கு முன்னாடி எங்களை இதே மாதிரி தான் கொடுமைப்படுத்தினாங்க, நீ வந்தவுனே இப்படி தான் படுத்துறாங்க, எங்களுக்கு கொடுமைக்கு வடிவே இல்லையா என்று கேட்குற அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு உடைமை மாதிரி அந்த சமுதாயம் எப்படி நடத்தப்பட்டாங்கன்னா, ஆம்பளையெல்லாம் கொண்டு போடுறது, பொம்பளையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, ஒரு உடைமை மாதிரி. ஒருத்தனுக்கு மனைவியாக ஒரு பொம்பளை இருக்க முடியாது, ஒருத்தனுக்கு தாயாக இருக்க முடியாது, சகோதரி இருக்க முடியாது, இவங்களுக்கு வந்து ஒரு தவறான உறவுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளாக. அவ்வளோ பெரிய கொடுமை நிகழ்த்தப்பட்டும் கூட அடுத்த செகண்ட் எல்லாம் தண்டிக்கலை, அடுத்த நாள் அதுக்கு தீர்வு காணலை, முடிவு பண்ணிட்டான் இந்த மக்களை காப்பாற்றணும்னு. அதுக்கு என்ன செய்யணும், எந்த அளவுக்கு அந்த அல்லாஹ் விட்டு பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்கிறான், நஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், நம்முடைய ஸ்டைல் என்னன்னு சொன்னால் அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிப்போம். விட்டு பிடிக்கிறேன்னா என்ன, நீங்கள் தூண்டி போடுறதை பார்த்துருப்பீங்க, மீன் பிடிப்பாங்கல்ல, தூண்டி போடுமா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு அந்த தூண்டில் புழுவோ ஏதாவது வைத்து கடலில் ஆற்றுல போடுவாங்க, மீன் வந்து லேசாக அதில் வந்து அதை கடிக்கும், கடிக்கும் போது அந்த மிதப்பு கட்டை ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அந்த கட்டையை வச்சு வருதுன்னு நினைப்பாங்க, ஆனால் இழுக்க மாட்டாங்க, தூண்டி போடுறான் என்ன செய்வான், வெயிட் பண்ணுவான், இன்னும் நல்லா கடிக்கட்டும், நல்ல உள்ள போட்டும், வசமாக தொண்டை வரைக்கும் இந்த தூண்டி போகட்டும் அப்படின்னு விட்டுக்கிட்டே இருப்பான். அது நினச்சிக்கிட்டு நம்ம பெரிய உணவு வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், எது மீன், மீன் வந்து தூண்டியில் உள்ள அந்த புழுவை சாப்பிடும் பொழுது இழுத்தான்னு சொன்னால் பாதி மீன் அதுக்கு போய் பாதி புழு அங்கே போயிடும், பாதி புழு தான் இங்கே வரும், மீன் மாட்டாது. மீன் மாட்டணுமா இருந்தால் என்ன செய்யணும், அந்த மீன் எப்படியெல்லாம் இழுக்குது அப்படியெல்லாம் விடணும், அது அவனுக்கு தெரியும், நல்லா உள்ள வரைக்கும் துண்டு தொண்டை வரைக்கும் போயிடுச்சு தூண்டில், இப்போ பிடிச்சி இழுத்தோம்னா மீனோட வந்து விழுந்துடும், அதை விட்டு பிடிக்கிறது, விடாமல் பிடிச்சோம்னு சொன்னால் தப்பிச்சிடக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த குர்ஆன் அந்த வசனத்தை அப்படி சொல்கிறான், சனஸ்தத்ரிஜுஹும், இவர்களை விட்டு பிடிப்போம், மின் ஹைஸல் ஆயாலமூன், இவர்கள் அறியாத விடுவது ஏதோ நமக்கு சுதந்திரம் நினச்சிட்டு இருக்காங்க, அவனை பிடிக்கிறதுக்காக வேண்டி சரியான முறையில் அந்த சுருக்கு கழுத்தில் விழணும் என்பதற்காக வேண்டி விட்டு நாம் பிடிப்போம்னு சொல்கிறான். அது அல்லாஹ் வந்து தனக்குரிய ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறான், ரொம்ப ஆட்டம் போட விடுவான், இன்னும் பண்ணு, எந்த அளவுக்கு பண்ணணும்னா இவங்களை டோட்டலாக அழிச்சதான் சரின்னு எல்லாரும் நினைக்கணும், அந்த அளவுக்கு அவங்கள கொண்டே தள்ளின பிறகு தான் என்ன செய்வான், அழிவை கொடுப்பான். அப்போ அந்த மாதிரி மூசா நபி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அவ்வளோ துன்பங்களுக்கு உள்ளாக்குறாங்க, உள்ளாக்குன பிறகுதான் அது என்ன செய்கிறான், இல்லை அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்களா, அவரை மட்டும் விட்டுறாங்க, அவரை கை வைக்கிறது இல்லை, ஆனால் டோட்டல் சமுதாயத்தை தொந்தரவு பண்ணுறாங்க. இறுதியாகத்தான் என்ன செய்கிறான், இல்லை இன்னுமே வெளியேறிடுங்க, டைம் வந்துருச்சு, அப்போ தான் சொல்கிறான்,
என்னுடைய பிளான் பண்ண டைம் இதுதாங்கிறான்ல. ஒரு வசனத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, வவுஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நம்ம செய்தி அறிவித்தோம். இதெல்லாம் எத்தனை பல வருடங்கள் போயிருக்கும். அவர் கல்யாணம் பண்ணி 30 வயசில் வந்திருப்பார், அதுக்கப்புறம் 30-40 வயசு ஆகிப்போச்சு. அவ்வளோ காலத்துக்கு பிறகு எப்போ அவர் பிறக்கும்போது அல்லாஹ் பிளான் பண்ணுறதை வந்து எப்போ நடந்து முடியுதுன்னு கேட்டால், 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து மூசாவுக்கு அறிவித்து, என்னுடைய அடியார்களை எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வெளியேறு, இந்த ஊரில் இருக்காத. ஏன் இருக்காதுன்னு சொன்னால், உங்கள் எல்லாரையும் காலி பண்ணுற முடிவு எடுத்துட்டாங்க. முதல்ல அடிக்கிறது உதைக்கிறது செஞ்சாங்க, இப்போ என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னு கேட்டால், உங்களை டோட்டலாக அழிக்கிற முடிவு எடுத்துட்டாங்க. நீங்கள் வெளியேறி ஓடுங்க, நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள். பின்னாடி வருவாங்க, நீங்கள் தப்பிச்சு ஓடுனாலும் நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள். இருந்தாலும் நீங்கள் போய்கிட்டே இருங்க. அப்போ இது வஹீ அரிஜன் மூசா கூட்டு கிளம்புறாரு. ஃபிரௌன் என்ன செய்கிறான், எல்லா பகுதிக்கும் ஆள் அனுப்புகிறான். அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளை அனுப்பி, அங்கங்கே உள்ள படைகள் அனுப்புங்க, அந்த ஊரில் 100 அனுப்புங்க, இந்த ஊரில் 50 அனுப்புங்க, படைகள் அனுப்பி இவங்களை விரட்டி பிடிக்கணும். எந்த பக்கம் போனாலும் விரட்டி பிடிக்கணும்னு சொல்லி விரட்டுவதற்காக வேண்டிய ஆவுலாவில் சிறிது மற்றும் கழியிலும் இந்த சின்ன கூட்டமாக இருந்து கொண்டு நமக்கு ஆத்திரமூட்டுகிறார்கள், நம்மோடு மோதி பார்க்கிறார்கள், இவர்கள் டோட்டலாக அழித்து விட வேண்டும், எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி அவங்கள வந்து எல்லாரையும் படையை திரட்டி கொண்டு விரட்டிட்டு வர்றோம். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதை ஃபஹரஜனாகும், இவங்களை நாம் வெளியேற்றினோம். இவங்க விரட்டுறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, விரட்டலாம் இல்லை, நான் வெளியேற்றிருக்கிறேன். எங்கே விட்டு, மின் ஜன்னாத்தின், இவருடைய தோட்டங்களிலிருந்து, ஒயூனின் நீருற்றுகளிலிருந்து, ஒ குனூசின் சேர்த்து வைத்த புதைகளிலிருந்து, ஒ மக்காமின் கரீம், கண்ணியமான மாட மாளிகைலாம் கட்டியிருப்பானே, அதை விட்டு நான் வெளியேற்றினேன். அவன் நினைக்கிறான் அவரை மூசா பிடிக்கிறதுக்கு போகிறோண்டு, பிடிக்கிறதுக்கு போகிறதில்ல, நான் வெளியேற்றிருக்கிறவனுல அங்கேருந்து காலி பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சாவுங்கடான்னு சொல்லி என்ன செய்யறது, விரட்டுறதுக்கு உடச்சுட்றேன். கதா அழிக்க அவுரசனாக பனி இஸ்ராயீல், இப்படித்தான் அனைவரையும் வெளியேற்றி இஸ்ரவேலர்களுக்கு இப்படித்தான் நம்ம வாரிசு, அந்த சொத்துக்கு அந்த நாட்டுக்கு வாரிசுகளாக அவர்களை ஆக்கிவிட்டோம், ஒருத்த மிஞ்சலை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். வேறொரு இடத்துல இன்னும் தெளிவாக இல்லை, என்ன செய்யறாண்டா வளர்க்குறான்னு கேட்டால், பொன்த்த கம்முனா மின்கும், அவர்களை நம்ம பழி வாங்கினோம், அகரக்கனாகும் பில் எம்மி, கடலில் அவர்களை நம்ம மூழ்கச் செய்தோம், வேண்டகும் கதபு வியாயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை மறுத்து கொண்டிருந்தார்கள், அலட்சியம் செய்து கொண்டிருந்தார்கள். அது மாதிரி வந்து பலவீனமான மக்களை, இஸ்ரவேல் மக்களை அந்த நிலப்பரப்புக்கு வாரிசாக்கியிருந்தோம், வாரிசாக்கி விட்டோம். ஏனென்றால் அவர்கள் பொறுத்து கொண்டிருந்தாங்க, 50-60 வருஷம் பொறுத்திருக்கிறாங்க, அந்த கொடுமைக்கு பிறகு அவளை காத்தணும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதாவது ஃபிரவுனுடைய அந்த கொடுமையிலிருந்து எப்படி காப்பாற்றுறான்னு சொன்னால், ஊரை விட்டு ஓட சொல்கிறான். ஓடும்போது முன்னாடி கடல், மூசா நபி போகிறாங்க, முன்னாடி வந்து கடல், பின்னாடி ஃபிரவுனுடைய கூட்டம், என்ன செய்கிறது, நெருங்கிட்டானுவோம், விரட்டிக்கிட்டு வர்றாங்க. அப்போ கூட இருந்த மக்கள்லாம் கேட்குறாங்க, யா மூசா இன்னால் முதற்கும், மூசாவே நம்ம வசமாக மாட்டிக்கொண்டோம், உண்மையில் மாட்டிக்கிட்டு தானே, எது தான் எதிர்க்க கடல் இருக்குது, கடலில் பூந்தாலும் செத்துருவோம், ரிவர்ஸில் வந்தாலும் இவன் விரட்டிக்கிட்டு வர்றான், அவன் மாட்டி செத்துருவோம், ஒன்று வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு சாவும், இல்லாட்டி மூழ்கி செத்துருவோம், யா மூசாவில் இன்னால் முதற்கும். அப்போ மூசா நபி என்ன செய்வாங்க, கல்லா இன்னமாயி ரப்பி சயஹதீன், அப்படி கிடையாது, நம்ம சாவலை அல்லாஹ் சொல்லி நம்ம வந்திருக்கிறோம், நிச்சயமாக என்னோட இறைவன் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான், இந்த நேரத்தில் உனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் வழிகாட்டுறான். என்ன சொல்கிறான், உன்னுடைய கையில் இருக்கிற கைத்தடியினால் இந்த கடலை அடி, அடித்தவொடனே இப்படி கடல் பிளக்குது. அது சும்மா ஒரு காரணம், நல்லா ஒன்று அடிக்காமல் கூட பிளக்க வைப்பான் அவன், அதுக்கு ஒரு ஒன்று காரணத்தை உண்டாக்குறான். அடித்தவொடனே இந்த கால் என்ன செய்ய, கடல் பிளக்குறது, பிளந்தா எப்படி பிளக்குது, ஒவ்வொரு பிளவும் ஒரு மலை அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, பெரிய கடல் அப்படி தானே, பெருசாக பண்ணா ஆற்றுலன்னா அவ்வளோ மலை மாதிரி வராது, கடல்னு சொன்னால் அது பல மீட்டர்கள் இருக்குமா இல்லையா, அந்த அளவுக்கு பிளக்கும் போது இதை பார்த்தா அது ஒரு மலை மாதிரி உயரமாக இருக்குது, அதை பார்த்தா ஒரு மலை மாதிரி இருக்கிறது, அப்படி பிளந்து நிற்குது நடுவில் பாதை, அதில் ஓடுங்கன்றான்ல. அப்போ மூசா நபி அவங்கள சேர்ந்தவங்களும் கடலுக்கு பிளந்து அதன் வழியாக தப்பிச்சு அந்த எண்டை அடைகிறாங்க. இவங்களுக்கு இருக்கு போய் வழங்காமல் மூணு பேருக்காகத்தான் இது அதிசயம் நிகழ்ந்துருக்குன்னு ரிவர்ஸ் ஆயிரு புத்தி வேலை செஞ்சுருக்கணும். இது கடல், கடலுக்குள்ளே பாதை வராது, அந்த ஊரில் உள்ள ஒரு கடல் தான் இத்தனைக்கும், அவன் 100,000 தடவை அதை பார்த்துருப்பான், என்னடா திடீர்னு வருதுன்னா ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு சக்தி அவருக்கு உதவுதுன்னு சொல்லி அவன் அந்த நேரத்துலையாவது பின்வாங்கியிருக்கணுமா இல்லையா, புத்தி பேதலிச்சு போய் இந்த இருக்கடா பாதைன்னு விடுறான்ட்டான், அதுக்கு பின்னாடி வரட்டுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் போய் அந்த இடத்த அடைகிறாங்க,
இவங்க எல்லாரும் ஒத்தன விடாமல் உள்ள வந்து நுழையிறாங்க. உடனே எல்லாம் மூழ்கடிச்சிடறான், ஒருத்த மிஞ்சலை. இப்போ என்ன செய்யறான், இந்த செய்தியை நிகழ்த்தி இவரை கொண்டு இவர் மூலம் பிரச்சாரம் செஞ்சு இவர் மூலம் மக்களை திரட்டி நல்லவங்களெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு வர போகணுமே. நல்ல மக்களை எல்லாம் பிரித்து இவரோட கொண்டு போய் தனியாக சேர்த்துடணும், கெட்டவனெலாம் ஒருத்த மிஞ்சாமல் அழிக்கணும். அப்போ எப்படி எல்லாம் அழிக்க நினைக்கிறான்னு சொன்னால், ஒரு பூகம்பத்தை அடித்தான்னு வச்சிங்களேன், நல்லவன் கெட்டவன் கலந்தானே இருப்பான், இதில் நாலு பேர் இருப்போம் அதில் நாலு பேர் போயிடுவான். ஒரு பூகம்பத்தை அந்த ஊரில் உண்டாக்குனான்னு சொன்னால் இஸ்ரவேலர்களில் 100 பேர் செத்துருவான், அவனில் 100 பேர் சாவான். பிரித்து அழிக்க முடியாது. பிரித்து அழிக்கிறது என்ன செய்யணும், அதுக்குரிய செட்ட ஒரு நல்லவன் மிஞ்சக்கூடாது, அழிக்கப்படக்கூடாது, ஒரு கெட்டம் மிஞ்சக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், இதுவரை மூசாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர் பின்னாடி ஒரு மக்களை திரட்டி அவர் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் ஆக்கி அவரோடு எல்லாரும் பின்பற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினால் ஒரு நல்லவரும் அங்கே தங்க மாட்டார்கள், எல்லா நல்லவங்களும் இவர் பின்னாடி வந்துடுவாங்க. அது மாதிரி அவன் என்ன செய்வான், முழு பலத்தையும் பிரயோகித்து நம்ம இவர் பிடிக்கணும்னு வர்றான்ல. அப்போ டோட்டலாக எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க, அவங்களை வெறி பிடித்து நம்முடைய ஆதிக்கம் எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி ஆக்குறாங்க, இவங்களை டோட்டல் அழிச்சே தீரணும்னு அந்த வெறி ஊட்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டு வர்றாங்க. வீடு வாச சுத்தலாம் பெருசாக தெரியல, எப்படி மூசாவை பிடிக்கணும்னு ஒரே குறிக்கோளாக வர்றாங்க, அழிக்கப்பட்டுறாங்க. அப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டால், அல்லாஹ் மூசா நபியை வந்து எதுக்கு தேர்ந்தெடுத்தேங்கிறான், அவரை கொண்டு பாடம் கற்பிக்க நாம் முடிவு செய்தோம், அவன் வீட்டுக்குள்ளே அவரை கொண்டே சேர்த்தோம், அவங்க அம்மா இடத்துல சேர்த்தோம், எதுக்காக செஞ்சோம்னு கேட்டால் இந்த கொடுமைக்கு முடிவு கட்ட நினைத்தோங்கிறான். முடிவு கட்ட நினைச்ச அல்லாஹ் வந்து உடனே முடிவு கட்ட ஏழுமா ஏழானா ஏழும் இப்படி செஞ்சிருக்கிறான், பல சந்தர்ப்பங்கள் அப்படியும் செய்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பம் இந்த விஷயத்தில் என்ன செய்திருக்கிறான் என்று கேட்டால், அது ஒன்றுமே அல்லாஹ் செய்யாத மாதிரி, எப்போ உதவி வரும், எப்போ உதவி வரும், எப்போ உதவி வரும் அப்படின்னு அவங்க இயங்கக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாக்கின பிறகு, அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், கம்ப்ளீட்டாக அழிக்கிறான். இதை வந்து எடுத்த முடி இதுக்குத்தான் மூசாவை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லிட்டு குழந்தையை தேர்ந்தெடுத்து அவர் 40 வயசில் அவர் செய்வதற்கு குழந்தையை தேர்ந்தெடுத்துக்கிறான். ஒரு 40 வயசு ஆள் கூட தேர்ந்தெடுத்துக்கலாம்ல, இந்த குழந்தையை 40 வயசும் வளர்ந்து பார்த்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு 40 வயசில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இந்தா நீ போய் சொல்லு அப்படி செஞ்சுருக்கலாம். அல்லாஹ் வந்து அப்படி தான் செய்வான்னு சொல்ல முடியும், அப்படியும் செய்வான் அல்லாஹ் நாடினார். இதில் எப்படி செய்கிறான்னு கேட்டால், உங்கள் அவசரத்துக்கு உள்ளால் நான் கிடையாது, நான் அது அதுக்கு ஒரு நேரங்காலம் வச்சுருப்பேன், அது நடக்கும்போது நடக்கும். இஸ்ரவேலர்கள் மீட்பது தான், அதுக்காக நீ நினச்சவொன்னு மீட்க முடியாது, நான் அதுக்குரிய நேரங்காலம் வச்சு செய்வேன் அவ்வளோ பொறுமையை காத்திருக்கான் என்றால் நம்ம கற்க வேண்டிய பாடம் என்ன, உடனே நமக்கு துன்பங்கள் வந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த நாளே அதுக்கு ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடாது. வந்துருச்சா சரி, அல்லாஹ் சோதனைக்கு தந்திருக்கிறான், இது நிரந்தரமானது கிடையாது, இப்போ உள்ள நேரத்திற்கு உள்ள விதி இப்படி இருக்கிறது, இது மாறும், எப்போ மாறு அங்கேதான் இருக்கு, எப்போ மாறு நாளைக்கு மாறலாம், அடுத்த மாதம் மாறலாம், 10 வருஷம் கூட ஆகலாம், 20 ஆண்டு கூட ஆகலாம், கண்டிப்பாக இல்லை, அதுக்கு எப்போ நேரம் அவன் கணக்கு போட்டிருக்கிறானோ அந்த நேரத்தில் இது நடக்கும் என்று ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டோமையானால், இந்த மூசா நபிக்கு செஞ்ச மாதிரி நல்லா செய்வான் கண்டிப்பாக அப்படி நம்ம நினைத்து கொண்டோமையானால், எந்த கவலை வந்தாலும் சரி அதுக்கு நல்லா தீர்வு தருவான் அப்படின்னு நம்பிக்கை உண்டாக்கும். இது ஒரு பாடம். அதே மாதிரி வந்து இந்த துன்பங்கள் கொடுக்கறதுல நீங்கள் ஐயூப் நபி வரலாறு நம்ம தெரிஞ்சுருக்கிறோம், குரானில் அவரை பற்றி சொல்கிறான், ஆனால் ஜாஸ்தியாக சொல்லலை. ஐயூப் நபியை பற்றி ஒரு 2 இடங்களில் தான் 2 வரி தான் எல்லாம் சொல்கிறான், அதுக்குள்ளே அவ்வளோ பொதிந்து கிடக்கிறது. இந்த ஐயூப் நபி அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தார்கள் அதை பற்றி ஒரு குறிப்புமே குரானில் கிடையாது. அவருக்கு அந்த குடும்ப அந்த சமுதாயம் என்னென்ன கொடுமை இழைத்தது அதை பற்றிலாம் ஒரு செய்தியும் கிடையாது. ஆனால் இறை தூதர் அவர், இறை தூதர் என்றால் இதெல்லாம் செஞ்சிருப்பார், அது வழங்கிக்கணும். இறை தூதர்னால் சும்மா அனுப்புறதில்லை, அவர் அந்தஸ்துக்கு அனுப்புறதில்லை. அவருடைய வேலை என்னென்னு கேட்டால் ஒரு இறையை வணங்குறத சொல்லியிருப்பார், அந்த மக்களை சீர்திருத்துவார், தப்புகளை தட்டி கேட்பார், நன்மையை ஏவுவார், இதுதான் இறை தூதருடைய வேலை. ஆனால் அதெல்லாம் சொல்லலை அல்ல குரானில். குரானில் எந்த ஒரு இடத்துலையும் மூசா நபி செஞ்ச மாதிரி, ஒவ்வொரு நபிமார்களும் பிரச்சாரம் பண்ண மாதிரி, அவங்க பட்ட துன்பங்களை சொல்கிற மாதிரி எல்லாம் ஐயூப் நபியை பற்றி சொல்லவே இல்லை. சொல்லாமல் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்கிறான், என்ன சொல்கிறான், சும்மா சொல்கிறான், அவருக்கு ஒரு நோயை கொடுத்தோம் நல்ல, அதுக்கு தான் அவர் சொல்லி காட்டுறோம், அவருக்கு நோயை கொடுத்தோம். நோயின்னா சாதாரண நோய் கிடையாது, அந்த நோய் எப்படிப்பட்ட நோய், எதுக்கு தாவா பிரச்சாரம் பண்ணதுக்காக கொடுத்தான் இல்லை, அவருக்கு நோய் கொடுக்குறான், அவரை அல்லாஹ் சோதிக்க விரும்புகிறான். அவர் இறை தூதர், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கும்போது நோயின்னா நீங்கள் தலைவலி காய்ச்சி அப்படி கிடையாது,
இந்த நோய் எப்படிப்பட்ட நோய் என்று சொன்னால், இவருடைய மனைவி மக்கள் எல்லாம் இவரை விட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்படியான நோய், ஒரு நோய் நீண்ட கால நோய். சில நோய்கள் நெருங்கிறதுக்கே யோசிப்பாங்க, அப்படியான நோயாக இருக்கணும், இவருக்கு பணிவிடை செய்து இவரை தூக்கி சுமக்கணுங்கிற ஒரு நிலையெல்லாம் வந்தால் தான் ஓடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துலாம் ஓட மாட்டாங்க. அப்போ இவரால் எந்த ஒரு பயனும் இல்லைங்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து இவருக்கு ஒரு சோதனை கொடுக்குறான். ஐயூப் நபிக்கு எண்ணத்து கொடுத்த அவர் என்ன செஞ்சார், இறை தூதராக இருந்தார், அவ்வளோதான். இவருக்கு எந்த சோதனையும் கொடுக்க தேவையில்லை. அவர் கொடுத்த சோதனையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதையும் சொல்லி காட்டுறான். பொதுக்கூர் அப்தனா ஐயூப், நபியே நமது அடியார் ஐயூப்பை நினைவுபடுத்திப்பார். நபிமார்களுடைய வரலாறில் அவருடைய தாவா இல்லாமல் சொல்கிற இவர் இவரை பற்றி மட்டும்தான் இருக்குது. அவருடைய பிரச்சாரம் அதை பற்றி எதுவுமே கிடையாது. என்ன இருக்குது, அவர் எப்படி பொறுமையாக இருந்தார் பாருங்கிறதுக்கு மட்டும் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒதுக்கூர் அப்துதானா ஐயூப், நமது அடியார் ஐயூப்பை நினைவுபடுத்திப்பார். இதுநாதா ரப்பகு, ரப்பிடத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை, இன்னி மசனிய சைத்தானு பின் உசுபின் அதாப், யாரெல்லாம் அந்த சைத்தான் எனக்கு கஷ்டத்தையும் அதாபையும் தர்றானே. அப்போ நோய் என்பது அதாபு, அது சைத்தான்னு சொல்கிறார், அல்லா தான் கொடுக்குறான். அதை அல்லா பேரில் சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த சைத்தான் இந்த மாதிரி படுத்துறான்னு சொல்கிற ஒரு மரியாதைக்காக வேண்டி அல்லாவும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ நீ போட்டு என்னை இப்படி வேதனைப்படுத்துறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. இந்த சைத்தான் என்னை இப்படி படுத்துறானுட்டு அப்படி சொல்லிக்கிறது, அப்படி சொன்னால் மார்க்கத்தில் கூடும், அனுமதி இருக்கிறது. சைத்தான் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவரை பிரார்த்தனை செஞ்சார்ல, அதை கொஞ்சம் நினச்சிப்பார், நினச்சி பார்க்க சொல்கிறான். நினச்சி பார்க்கணுமா இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய அடியார் இப்போ அய்யூப் நபிக்கு நம்ம ஒரு சோதனையை கொடுத்தோம், யாரெல்லாம் சைத்தானனை இப்படி சோதிக்கிறானே, என்னை வேதனைப்படுத்துகிறானே என்று நம்மிடத்தில் ஒரு முறையிட்டார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து 38-42 வசனத்தில் இருக்குது. அதுலேயே அப்போ நிவாரணம் கொடுத்து எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் ஐயூப் அவர் நினைத்துப்பார். இதனாதா ரப்பகு, தன்னுடைய இறைவன்ட்டு அவர் பிரார்த்தனை செய்தார். இன்னி மசனியல் துர்ரு, யாரெல்லாம் எனக்கு பெரிய துன்பம் ஏற்பட்டு விட்டது. அந்த அரகமுர் ராஹிமீன், நீ தான் கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய நான் யார்கிட்ட போய் கேட்பேன். அப்படி இருக்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, இவருக்கு வந்த நோய் ஒரே ஒரு நாளாக இருக்குமே. ஆனால் இது நினச்சி பாருன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் நோயை நீங்கள் தாங்கிற மாட்டீங்களா, நான் தாங்க மாட்டேனா, எல்லோரும் தாங்கிடுவோமே. ஒரு நாள் ரெண்டு நாளுடைய நோயாக இருந்தால், சின்ன நோயாக இருந்தால் ஐயூப்பை நினைத்துப்பார்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. இது எல்லார் வாழ்க்கையிலையும் நம்மளே நினைச்சிருக்கேன், நமக்கு ரெண்டு நாள் வயிற்றுல துடிச்சிருப்போம், அடுத்த நாள் குணமாயிருக்கு, நான் தானே அப்படி இருந்தேன்றோம். இவர் கொடுத்த நோய் என்னென்னு கேட்டால், இன்னா வஜதுநாகு சாபிரன், இவரை அப்படி பொறுமையாளராக நம்ம பார்த்தோம். இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், கேட்டுக்கிட்டே இருக்கார், யாரெல்லாம் கஷ்டமாக இருக்குது, யாரெல்லாம் கஷ்டமாக இருக்குது, அப்படியா நம்ம நபி கேட்டார் இன்னைக்கு நாளை குணமாக்கிட்டானா, இல்லை அல்லாஹ் என்ன செய்கிறான், இவரை வந்து சிலாகிக்கிறான். இன்னா வஜதுநாகு சாபிரன், நாம் பொறுமையாளராக இவரை கண்டோம். அப்போ அல்லாவே பார்க்குறான், இவ்வளவு பொறுமை எப்படி இருக்கு, இப்படி பொறுமையாக இருக்காரு, இவ்வளவு துன்பத்தையும் வாங்கி கொண்டு யாரெல்லாம் குணமாக்கு, யாரெல்லாம் குணமாக்குன்னு கேட்டுகிட்டு இருக்காரு. நான் நேற்று கேட்ட குணமாக்கலை, போன மாதம் கேட்ட குணமாக்கலைன்னு பிற முறை இல்லை. அவர் யாரெல்லாம் நீ தான் அரகமுர் ராஹிமின், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் நீ கருணையாளான்னு சொல்லி என்னிடத்தில் முறையிட்டார். அவரை நாம் பொறுமையாளராக கண்டோம். நேமல் அப்து இன்னஹு அவ்வாவ், அடியார்களில் நல்ல ஒரு அடியார் இவர், இவர் அல்லாவிடத்தில் மீளக்கூடியவராக இருந்தார்னு சொல்லி இவரை வந்து அல்லாஹ் வந்து பாராட்டுறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், அகலகு, அவருடைய குடும்பத்தாரை அவருக்கு திருப்பி கொடுத்தோம். அப்படின்னு அர்த்தம், ஓடிப்பிட்டாங்கன்னு அர்த்தம், குடும்பத்தாரை அவருக்கு திருப்பி கொடுத்தோம். மிஸ்லகும் ஆகும், அது போல இன்னொரு மடங்கு கொடுத்தோம். ரெண்டு பிள்ளை தான், நாலு பிள்ளை புதுசாக பத்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ புள்ள குட்டியில் எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க என்பது வழங்குறது. இவருக்கு வந்த நோய் எப்படிப்பட்ட நோய்னு கேட்டால், இந்த நோயின்னு சொல்லப்படலை, அது ஒரு பெரிய நோய், தாங்க முடியாத ஒரு நோய். அவருடைய நோயாக இருப்பது அடுத்தவர்களை பாதிக்கிற நோய், குடும்பங்கள் அது குடும்பங்கள்லாம் விட்டுட்டு ஓடி போகிற அளவுக்குள்ள நோய். அப்போ நோயுடைய வேதனை வேற, நீண்ட நாள் வேதனை வேற, பணிவிடை செய்வதற்கு மனைவி மக்கள் இருக்கணுமா இல்லையா, அவங்களும் விட்டு ஓடி போயிட்டாங்க. இவர் நபி, இத்தனைக்கு நபி, அவர் பேசாமல் சாப்பிட்ரு, யாரெல்லாம் நீ பார்த்து, யாரெல்லாம் குணமாக்கு, யாரெல்லாம் குணமாக்கு, ஒரு நாள் கேட்குற, ரெண்டு நாள் கேட்குறாரு, எந்த அளவுக்கு கேட்குறாரே, மும்பிட்டு பொறுமையாக இருக்கிறேன்னு அல்லாவே சிலாகிக்கிறான். அவ்வளோ நாள் கேட்குறாரு, மாதம் வருஷம் நமக்கு தெரியல, ஆனால் அல்லாவே சிலாகிக்கிறான் அவரை. இது நான் வஜதுநாகு சாபிரன், அவரை பொறுமையாளராக நம்ம கண்டோம். நேமல் அப்து, மிக நல்ல அடியாராக இருக்கிறார்னு சொல்லி அல்லாஹ் புகழ்கிற அளவுக்கு இவருக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து அந்த நோயை கொடுக்குறான். அப்போ நம்ம இதில் யோசிச்சு பார்க்கறது என்ன, இவ்வளோ நீண்ட காலம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு,
அவர் நம்மளை விட சிறப்பாக அல்லாட துவா செஞ்சிருப்பாரு. அவருடைய இஹ்லாசுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இவர் எந்த மனுஷனுக்காவது அநீதி கிணீதி இழைத்து அதனால இந்த நோய் வந்திருக்கும்னு சொல்லையில அல்லாவுடைய தூதராக இருக்கார். இவர் இறை தூதராக இருக்குன்னா அணியாமல் பண்ண மாட்டார், யாருடைய ஹக்கையும் எடுத்திருக்க மாட்டார். அப்படியெல்லாம் எல்லா வகையிலையும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு மனிதராக இருந்தும் அவருக்கு நோயையும் கொடுக்குறான். அது ரொம்ப மோசமான டேஞ்சரான நோயை கொடுக்குறான். தாங்க முடியலேன்னு துடிக்கிறாரு. அவர் மனை மக்களாக விட்டுட்டு ஓடுறாங்க. அப்பவும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். வேற ஒன்றும் செய்யலை, அல்லாஹ் தருவான். அய்யூபு நபியுடைய பொறுமை நமக்கு வேண்டும். துன்பங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அய்யூபு நபி அவர்கள் நினைஞ்சாங்க இவ்வளோ பொறுமையாக இருக்கிறானேன்னு சொல்கிற அளவு பொறுமையாக இருந்தாங்கல்ல. அல்லாண்டாருன்னா இதுக்கு எம்பட்டு நேரம் அவங்க குணமாக்குறதுக்கு, நோயை கொடுத்த இறைவனுக்கு ஆகுன்னு ஆகிட்டு போகுது குணமாகுன்னு ஒரு ஆர்டர் போட்டான். குன் ஃபயக்கூன், இதை அராத செய்யன் ஐய கூற அளவு குன் ஃபயக்கூன். எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் நாடினாலும் ஆகு என்பான் ஆகிவிடும். அப்போ அல்லாஹுக்கு குணமாக்க இயலுமா இயலாதா? இவர் அதுக்கு தகுதியானவரா இல்லையா? நம்ம பார்வையில் அய்யூபு நபி வந்து உடனே குணமாக்குன்னு யாற்றுக்கிட்டான்னு சொல்லுவாங்க அவர் காலத்தில் வாழ்ந்தவங்க. இப்படி நல்ல மனுஷன் இப்படி வந்துருச்சே என்கிற அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தும் கூட அவர் சபரை கையாண்டாரு. அது அய்யூபு நபியை சோதித்தது இவ்வளவுதான் குரானில் இருக்கிறது. அய்யூபு நபி சம்பந்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 38 அத்தியாயத்தில் 41-42 அது ஒரு ரெண்டு வசனம். அதுக்கப்புறம் 43-44 அதே சூராவில். அதுக்கப்புறம் 21 அத்தியாயத்தில் 84 இவ்வளோதான் அய்யூபு நபியை பற்றின பேச்சு. என்ன அவ்வளோனா மொத்தமாக இருக்குது. அவர் நம்மள்ட்ட முறையிட்டே வந்தார். நாம் என்ன செஞ்சோம்? அந்த தண்ணி ஒரு தண்ணீர் திரும்பி உற்பத்தி ஆக்கி இந்த தண்ணியை குடி, அதில் குழி எல்லாம் குணமாயிரும்னா குணமாயிருச்சு. அதிசயமாக குணமாக்குறான்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மாதிரி துவா செஞ்சுக்கிட்டே வந்த உடனே நல்ல குளிமையான தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரில் நீ வந்து குளித்து அந்த தண்ணீரை குடித்துரு உனக்கு குணமாகி விடும்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவரை குணப்படுத்திடுறான். அது ஒரு விஷயம். ஆனால் மேட்ரு என்னென்னு கேட்டால் இவருக்கு நோய் வந்த உடனே குணமானுச்சா? இல்லை. அவர் கொடுத்த நோய் சின்ன நோயா? இல்லை, பெரிய நோய். எல்லாரும் விட்டு ஓடி வறண்டு ஓடக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு நோய். இவர் நோயாளியாக இருப்பதால் அந்த குடும்பத்தாருக்கு இவர் சுமக்க முடியலை. பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு ஓடி போயிடுறாங்க. நபியாக இருந்தும் கூட மார்க்கத்தெல்லாம் விலகி தானே இருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட இவரை சுமக்க முடியலை. ஒரு அளவுக்கு தான் தாங்குவாங்க. பெத்த பிள்ளைய அப்பனை கொண்டு தெருவில் போட்டுறானா இல்லையா? ஒரு அளவுக்கு மேலே அப்படி செய்யக்கூடாது. அப்படிலாம் செய்கிறாங்க. அவர் படுக்கையிலே மலை ஜலம் கழித்து நாற்றம் எடுத்தோன்னு செய்கிறான், எங்கிட்ட ஒன்று வரட்டி விட்றான். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து பெத்த பிள்ளைக்கு வரத்தானே செய்கிறது. அப்படி வரக்கூடாது இருந்தாலும் அந்த மாதிரி இவருக்கும் வந்திருக்கு. எல்லாம் விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க. அப்போ அய்யூபு நபியை நம்ம எப்படி நினச்சி பார்க்கணும்னு கேட்டால், நமக்குலாம் துன்பம் வருதுங்கிறோம். துன்பம் வந்தால் கண்டிப்பாக அதுக்குரிய காரணம் நமக்கே இருக்கும். கண்டிப்பாக நம்ம எதாவது செஞ்சுருப்போம். நம்ம துன்பத்திற்கு தகுதியானவர்களாக தான் இருப்போம். 100% நம்ம சரியாக நடக்கலை. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு துன்பம் வருகிறது, நோயா ஏதோ ஒரு துன்பம் வருகிறது. சரி, வந்த துன்பம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் ஓடி போகாதானே? ஓட மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னு நினச்சா நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு மேலே அவருக்கு இருந்திருக்குத, அவர் நல்ல மனுஷன் தானே. அவர் அல்லாவுடைய தூதராக தான் தேர்ந்தெடுத்து வகி தொடர்பு இருக்குத. நம்ம துவாவெலாம் வந்து அல்லாட்ட எந்த அளவுக்கு எடுத்துக்கிறப்பன்னு சொல்ல முடியாது. இவர் வகி உள்ளத்திலேருந்து கேட்பார். ஏற்றுக்கொள்வதற்கு என்னென்ன சரத்து இருக்கு அவ்வளோ அவர்கிட்ட இருந்திருக்குமா இல்லையா? ஹராமானது இருக்கக்கூடாது, இவர் ஹராமெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டார். எந்தெந்த மாதிரி நேரத்தில் கேட்டால் அல்லாஹ் புரிஞ்சு கொள்வான்னு தெரியும். அப்படியான நேரங்கள்லாம் தேர்ந்தெடுத்து அல்லாட்ட கேட்டிருப்பாரு. இவ்வளவும் கேட்டும் கூட ஏன் உடனே குணமாக்கலை? எதுக்காண்டி பொண்டாட்டி புள்ள விட்டு ஓடுற அளவுக்கு ஒரு ஆக்கணும் என்று கேட்டால், நமக்கு ஒரு பாடம் இது அல்ல. இது சொல்கிறதுக்காக சொல்கிறான். ஐயப்புன்னு ஒரு ஆளை சொல்லி நமக்கே இதை சொல்லி காட்டுறான். இதில் என்ன அவர் என்ன பிரச்சனை பண்ண என்ன தாவா இருக்குது? குரானில் நபிமார்களை பற்றி சொன்னால் அதுக்கு தான் நல்லா சொல்லி காட்டுறான். சத்தியத்தை சொன்னாங்க, அட்டி உதவி அப்படி தானே சொல்லி காட்டுறான். இவருடைய விஷயத்தில் ஒன்றுமே இல்லையே. இவருக்கு யார் எதிரின்னு தெரியலை, யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாருன்னு தெரியலை, அங்கே என்னத்தை சந்தித்தார்னு ஒன்றுமே தெரியலை. இவர் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. தனிப்பட்டு வந்த துன்பம். அப்போ எதுக்கெல்லாம் சொல்கிறான்? ஓதுக்கு நினச்சி பாருங்கிறான். அப்போ இதில் நினைத்து என்ன நினச்சி பார்க்கணும்னா, இப்படியும் நான் செய்வேன், உன்னையே சோதிப்பேன், உனக்கு துன்பம் தருவேன், மேலும் மேலும் தருவேன். அந்த துன்பத்தினால் உன்னை சேர்ந்தவர்கள்லாம் வெறுத்து கூட போவார்கள். நம்பிக்கை இழந்துறாத, அதை சரி பண்ணுவேன், அதையும் சீராக்குவேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஐயப்ப நம்பிக்கை செஞ்ச மாதிரி உனக்கு செய்வேனுங்கிறதான இதில் அர்த்தம். அந்த பாடத்தை எல்லாம் வச்சுருக்கானா இல்லையா? அப்போ நம்ம எந்த துன்பம் வந்தாலும் ஐயப்ப நம்பி நினைத்து பார்க்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த கஷ்டத்தை கூட விழாவாரியாக இல்லை சொல்லலை. நம்ம பக்கம் விட்டுறான்ல, என்ன மாதிரி விட்டுறான்? ரொம்ப பொறுமையாக இருந்தார். பொண்டாட்டி பிள்ளைலாம் ஓடி போச்சு. இந்த ரெண்டு விஷயம் வழங்கிருக்கு. இந்த ரெண்டு வாசகத்தை வைத்து தான் இவர் என்ன மாதிரி கஷ்டப்பட்டார்னு விளங்க வேண்டியிருக்கே தவிர,
நோய் என்ன எதுன்னு விவரிச்சு அல்ல சொல்லல. இவரை ரொம்ப பொறுமையாளராக நம்ம பார்த்தோம், நம்ம இடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தாரு. பொண்டாட்டி பிள்ளை விட்டு ஓடி போயிட்டாங்க, நான் திருப்பி கொடுத்தோம். அப்ப நம்ம விளங்குறோம் அவருடைய துன்பத்துடைய அளவு எப்படிப்பட்டதா இருக்கும். அப்ப நம்ம துன்பங்கள் எது வந்தாலும் சரி, அல்லாஹ் வந்து அதுக்கு நேரத்தை வச்சிருப்பான். நோய் வந்துச்சா குணமாகிறதுக்குன்னு அதுக்கு ஒரு விதியை வச்சிருக்கான்ல. அந்த நேரம் வர்ற வரைக்கும் நீ கேட்டுட்டு தான் இருக்கணும். அந்த நேரம் வரும்போது தன்னால் குணமாகும். அவருக்குரிய விதி என்னைக்கு குணமாகணும் நல்லா ஏற்பாடு செஞ்சுருந்தானோ, முடிவு செஞ்சுருந்தானோ, அன்னைக்கு அந்த துவாவை ஏற்றுக்கிட்டான். அவர் கேட்டவனே ஏற்றுக்கொண்டா கூட அது அன்னைக்கு தான் கொடுப்பான். எல்லாம் முடிக்கப்பட்ட விஷயங்கள், எல்லாம் இறைவனால் எழுதி தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் என்ன மாதிரியான கவலைகள் வந்தாலும் அது பஞ்சாய் பறந்துவிடும். இன்னும் இந்த மனக்கவலையை இல்லாமலாக்குவதற்குரிய வழிகாட்டுதல்கள் கொள்கைகள் இஸ்லாத்தில் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாளில் பார்க்கலாம்.